அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய அமர்வில் நிர்மத்தினுடைய மேலாண்மை பற்றி பார்க்க இருக்கிறோம். நிர்மம்ங்கிறது ஒரு செயற்கை நபராக சட்டம் உருவாக்கிய புனைவு நபராக கருதப்படுகிறது. நிர்மத்திற்கு நீடித்த ஆயுள் உண்டு. இப்போ நிர்மத்தை பொறுத்த வரைக்கும் இது செயற்கை நபராக கருதப்படுகிறது, சட்டம் உருவாக்கிய ஒரு புனைவு நபராக கருதப்படுகிறதுன்னு சொன்னோம். அப்போ இந்த நிர்மம் எப்படி செயல்படுகிறது, நிர்மத்தை செயல்படுத்துகிறவங்க யார், நிர்மத்தினுடைய மேலாண்மை பற்றி இந்த அமர்வில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நிர்மத்தோட மேலாண்மையை செய்கிறவங்க இயக்குனர் குழு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். நிர்மத்தோட மேலாண்மையை செய்கிறவங்க இயக்குனர் அவை மேலாண்மை குழு. இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருத்தரையும் இயக்குனர்னு சொல்கிறோம். இந்த குழுவில் இண்டிவிஜுவலி தே ஆர் கால்டு டைரக்டர், கலெக்டிவ்லி தே ஆர் கால்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அந்த இயக்குனர் அவைன்னு குறிப்பிடுறோம்ல, நிர்மத்தினுடைய நிர்வாகத்தை செய்யக்கூடிய, மேலாண்மையை செய்யக்கூடிய அவர்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்லக்கூடிய சொல் வந்து இயக்குனர் அவை. அந்த இயக்குனர் அவையில் உள்ள ஒவ்வொருத்தரையும் இயக்குனர்னு சொல்கிறோம். நிர்மத்தினோட விவகாரங்களை கட்டுப்படுத்துவதற்கும் வழிகாட்டுதலுக்கும் இயக்குவதும் நிர்வகிப்பதும் இயக்குனர்கள் தான். நிர்மத்தை கட்டுப்படுத்துவதும் வழிகாட்டுவதும் இயக்குவதும் மற்றும் நிர்வகிப்பதும் இந்த இயக்குனர்கள் தான். நிர்மத்தோட ஒட்டுமொத்த செயல்திறனுக்கு காரணமாக இருக்கிறதே இயக்குனர்கள் தான். இயக்குனர்கள் திறமையானவர்களாக இருந்தால் அந்த கம்பெனி நல்ல லாபத்தில் செயல்படும், நோக்கை இலக்கை எய்ய முடியும், அடைய முடியும். நிர்மத்தோட குறிக்கோள்களை நிறைவேற்றுவதும் இயக்குனர்கள் தான் காரணமாக அமைகிறாங்க. ஒரு நிர்மத்தோட வெற்றி அதோட இயக்குனர்களோட செயல்திறனை சார்ந்தது. நிர்மத்தோட வெற்றி இயக்குனர்களோட செயல்திறனை சார்ந்தது. இயக்குனர்கள் திறமையானவர்களாக இருந்தால் லாபம் நிறையா ஈட்டக்கூடிய வகையில் அந்த கம்பெனியை செயல்படுத்துவாங்க. அந்த நிர்மத்தினுடைய நோக்கங்கள், குறிக்கோள்கள் அடைய முடியும். அதனால் நிர்மத்தோட மேலாண்மையில் இயக்குனர்கள் கண்களாக இருக்கிறாங்க, நிர்மத்தின் கண்களாக இருக்காங்க, நிர்மத்தினுடைய காதுகளாக இருக்காங்க, நிர்மத்தோட மூளையாக செயல்படுறாங்க அப்படி சொல்லலாம், நிர்மத்தோட கைகளாக இருக்கிறாங்க, நிர்மத்தினுடைய நரம்புகளாக இருக்கிறாங்க. நிர்மங்கிற கட்டடத்தை ஒரு உடலமைப்பை தாங்கி நிற்கக்கூடிய நரம்பு மண்டலமாக இயக்குனர்கள் இருக்கிறாங்க. இப்படின்னு நம்ம உடலில் உள்ள பிற உறுப்புகளோடு ஒப்பிட்டு நிர்ம இயக்குனர்களை சொல்லலாம். இயக்குனர்கள் நிர்மங்களோட கொள்கைகளை உருவாக்கி அதற்கு தேவையான அடிப்படை ஆவணங்களையும் உருவாக்கி குறிக்கோள்களை அடைவதற்கான வழிகளில் அவங்க செயல்படுறாங்க. இயக்குனருங்கிறதுக்கு பொருள், இயக்குனருங்கிறதுக்கு பொருள். அப்புறம் வரைவிலக்கணம். ஒரு நிர்மத்தோட நலனுக்காக அதனோட செயலில் ஆர்வம் உள்ள நபர் மற்றும் இயக்குனர்களோட குழுவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் தான் இயக்குனர். ஒரு நிர்மத்தோட நலனுக்காக அதனுடைய செயல், நிர்ம நலனில் நிர்ம செயல்பாடுகளில் ஆர்வம் கொண்டுள்ள நபர், அதோட அந்த குழுவில் இயக்குனர்களோட குழுவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் இயக்குனராக கருதப்படுகிறார். நிர்மத்தோட செயல்பாட்டை வழிநடத்தும் இல்லைன்னா மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு நபர் இயக்குனர் ஆவார். நிர்மத்தோட செயல்பாட்டை வழிநடத்தும் அல்லது மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு நபர் இயக்குனர் ஆவார். இதுக்கு நிர்ம சட்டம் ஒரு விளக்கத்தை சொல்லுது. நிர்ம சட்டம் 2013 பிரிவு 2 உட்பிரிவு 34 உட்பிரிவு 34 ஒரு நிர்மத்தை நிர்வகிக்கும் குழுவிற்காக நியமிக்கப்பட்டவரே இயக்குனர் ஆவார். ஒரு நிர்மத்தை நிர்வகிக்கக்கூடிய குழுவிற்காக நியமிக்கப்பட்ட ஒரு தனி நபரே இயக்குனர் ஆவார். இந்த இயக்குனர்கள் குறைந்தபட்சம் எத்தனை பேர் இருக்கணும், அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கிறத நிர்மச்சட்டம் 2013 பிரிவு 149 உட்பிரிவு 1 சொல்கிறாங்க. பொது நிர்மத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 3 இயக்குனர்கள் இருக்கலாம். தனியார் நிர்மத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 2 இயக்குனர்கள் இருக்கலாம். ஒரு நபர் நிர்மத்தை பொறுத்த வரைக்கும், ஒன் மேன் கம்பெனி, குறைந்தபட்ச இயக்குனர் ஒருத்தர். அதனால் இது வந்து ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க, நீங்கள்
ஞாபகத்தில் வச்சுக்கணும். பொது நிறுவனத்தில் குறைந்தபட்ச இயக்குனர் 3 பேர், தனி நிறுவனத்தில் குறைந்தபட்ச இயக்குனர் 2 பேர், ஒரு நபர் நிறுவனமாக இருந்தால் குறைந்தபட்ச இயக்குனர் 1. சரி, நிறுவனத்தில் அதிகபட்சமாக எத்தனை பேர் இருக்கலாம்னா, அதிகபட்சமாக இயக்குநர்கள் 15 பேர் இருக்கலாம். மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதல் இல்லாமல் நிறுவனத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி 15க்கும் மேற்பட்ட இயக்குநர்களை கூடுதலாக, 15க்கு மேலே இயக்குநர்களை கூடுதலாக தேவைப்படக்கூடிய எண்ணிக்கைக்கு தக்கவாறு கூடுதல் இயக்குநர்களை நியமிக்கலாம். சாதாரணமாக 15 பேர் மேக்சிமம் இருக்கலாம், அதிகபட்ச இயக்குநர்களோட எண்ணிக்கை 15. அதுக்கு மேலேயும் எங்களுக்கு எங்கள் கம்பெனிக்கு இயக்குநர்கள் வேணும் அப்படின்னு சொன்னால், பொதுக்கூட்டத்தில் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் கூடுதல் இயக்குநர்களை நியமித்து கொள்ளலாம். நிறுவன சட்டத்தில் இயக்குநர்களுக்குன்னு எந்த பொதுவான கடமைகளையும் குறிப்பிடலை. ஆனால் இயக்குநர்களுக்கு பொதுவான கடமைகள் என்னென்ன அப்படின்னா, அவங்க நல்ல நம்பிக்கையில் செயல்படணும், நன்னம்பிக்கையோடு இருக்கணும், நிறுவனத்தினுடைய நலனை பாதுகாக்கக்கூடியவர்களாக செயல்பாடுகள் இருக்கணும், அவங்களோட செயல்பாடுகள் நிறும நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில், நிறுவனத்திற்கு லாபம் ஈட்டக்கூடிய வழிகளில் அவங்க செயல்பட வேண்டும். தனிப்பட்ட முறையில், ரகசியமான முறையில் எந்த லாபமும் அவர்கள் ஈட்டக்கூடாது. அப்புறம் அந்த இயக்குநர்கள் வந்து ரொம்ப அக்கறையோடு செயல்படணும், ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் அக்கறை எடுத்து செயல்படணும், மெத்தனமாக இருக்கக்கூடாது, தங்களோட பணிகளை கவனத்தோடு கையாள வேண்டும், விவேகத்தோடு அந்த பணிகளை செய்ய வேண்டும். அப்புறம் இன்னொரு கடமை என்னென்னா, தனக்கு ஒதுக்கப்பட்ட பணியை தானே செய்ய வேண்டும். இயக்குநர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை தாங்களே செய்ய வேண்டும். அந்த பணிகளை வேறு ஒருத்தட்ட ஒப்படைக்கக்கூடாது, வேறு ஒருத்தட்ட ஒப்படைக்கக்கூடாது. இருந்தாலும் சில நேரங்களில் சில பணிகளை செய்வதற்கு, ஒப்படைப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அது எப்போன்னா, செயல்முறை விதிகள், நிறுவனத்தினுடைய செயல்முறை விதிகளில் அந்த அனுமதி கொடுத்துருந்தா அதை செய்யலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், சில பணிகளை அவங்களால் செய்ய முடியாது, அந்த பணிகளை செய்வதற்கு சிறப்பு தேர்ச்சி ஒரு குறிப்பிட்ட துறையில், இல்லைன்னா நிபுணத்துவம் வேண்டும். அப்படி நிபுணத்துவம் வாய்ந்த சில வேலைகளை செய்ய இயக்குநர்களால் செய்ய முடியாதுன்னு சொன்னால், அந்த சிறப்பு தேர்ச்சி பெற்ற நிபுணத்துவம் வாய்ந்த பணியாளர்களை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக அந்த பணிகளை செய்து முடிக்கலாம். அடுத்து, நிறுவனத்தினுடைய முக்கிய அதிகாரம் உள்ள நபர்கள் அல்லது முதன்மை மேலாண்மை பணியாளர்கள், முதன்மை மேலாண்மை பணியாளர்கள், அதாவது இந்த கேஎம்பின்னு சொல்லுவோம்ல, கீ மேனேஜரியல் பர்சன்ஸ், நிறுவனத்தில் முக்கிய அதிகாரம் உள்ள நபர்கள் யாருன்னு கேட்டால், நிர்வாக இயக்குனர், முழுநேர இயக்குனர், தலைமை நிதி அதிகாரி, தலைமை நிர்வாக அதிகாரி, நிறுவனத்தோட செயலர், இவங்க தான் முக்கிய அதிகாரம் உள்ளவர்கள். நிறும சட்டம் 2013 பிரிவு 2 உட்பிரிவு 51 நிறும மேலாண்மையில் முக்கிய அதிகாரம் உள்ள நபர்களாக கூறப்படுபவர்கள் யார் யார் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதே தகவல் தான், முதன்மை பிரதான நிர்வாக அதிகாரி, முதன்மை பிரதான நிர்வாக அதிகாரி, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நிர்வாக அலுவலர் அல்லது மேலாளர், நிர்வாக இயக்குனர் அல்லது மேலாளர், நிறும செயலர், முழுநேர இயக்குனர், முதன்மை பிரதான நிதி அதிகாரி, இவர் வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், தலைமை நிதி அதிகாரின்னு சொல்கிறோம்ல, அவர் பரிந்துரைக்கப்பட்ட பிற அலுவலர்கள், இவர்கள் இல்லாமல் வேறு யாரும் குறிப்பிட்டிருந்தால் அவர்களும். நிறுவனத்தினுடைய முக்கிய அதிகாரம் உள்ள மேலாண்மை பணியாளர்களை எந்த நிறுவனங்கள் நியமிக்க வேண்டும், எந்த நிறுவனங்களில் முக்கிய நிர்வாக அலுவலர்கள் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் அப்படின்னா, பட்டியலிடப்பட்ட ஒவ்வொரு நிறுவனமும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டிருக்கிற நிறுவனங்கள், பங்கு பத்திரங்களை அங்கே வாங்க விற்க அனுமதிப்பதற்காக ஒரு பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலில் இந்த கம்பெனியினுடைய பெயரை, கம்பெனியினுடைய பங்கு பத்திரங்களை சேர்த்துருந்தாங்கன்னா அதை பட்டியலிடுதல்னு சொல்கிறோம். மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில்
தேசிய பங்குச்சந்தையில் சென்னை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த கம்பெனியினுடைய பங்கு பத்திரங்கள் வாங்க விற்க பட்டியலிடப்பட்டால் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட அந்த நிறுவனத்திற்கு பேர் பட்டியலிட்ட நிறுவனங்கள். இந்த பட்டியலிட்ட நிறுவனங்கள் கட்டாயமாக முக்கிய மேலாண்மை பணியாளர்களை நியமிக்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு பொது நிறுவமும் 10 கோடி அல்லது அதற்கு மேற்பட்ட பங்கு முதலுடைய பொது நிறுவம் இந்த முக்கிய மேலாண்மை பணியாளர்களை நியமிக்க வேண்டும்னு சட்டம் குறிப்பிடுகிறது. நன்றி மாணவர்களே.